ஐயாவுடைய போராட்டங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுமா? ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைப்பதற்கான முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்தார். சங்கரங்க அடுத்து ஐயாவுடைய பேர் தான் எல்லாருமே வரலாற்றில் சொல்லுவாங்க. அந்த போராட்டங்களை பற்றின உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கும். அதாவது அமராவதி சிறையில் இருந்து இப்போ ஐயா சொன்னதெல்லாம் என்னென்னா, வெள்ளையர் வந்து இவங்களெல்லாம் அடிக்க வரும்போது, வந்தே மாதிரம்னு இவங்கெல்லாம் கத்தும்போது அடிக்க வருவாங்க. அடிக்க வரும்போது இவங்க அங்கே வந்து வரும்போதே இவங்க அடிக்கிறாங்கன்றது அவங்க தெரிஞ்சிக்கிட்டே அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்தே மாதிரம் வந்தே மாதிரம்ன்ட்டு அவங்க சொல்லுவாங்களாம். அவங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அவங்க அடிக்கிற அடி இவங்களுக்கு வழி தெரியாது. அந்த அளவுக்கு தேசப்பட்டு அவங்க எல்லாம் இருந்தது. அந்த காலத்து சங்கர்லிங்கன ஐயாவையும் குறிப்பிடணும். இதில் என் தந்தையாருன்னு மட்டும் சொல்லிட்டு வந்து செய்கிறவங்க பேரெல்லாம் மறைஞ்ச போது செய்யாதவங்க பேரை தான் முன்னிறுத்துறாங்க. அதனால நிச்சயமாக நான் வந்து அந்த விஷயத்தில் இது மறைக்க விரும்பலை. சங்கர்லிங்கன் ஐயா மேலே இருந்த ஈடுபாட்டெல்லாம் ஐயாவே போய் அவர்கிட்ட பேசி வேணாம் கைவிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை வேணாம் நான் கண்டிப்பாக போராட்டம் நடத்தினா, ஐயாவும் அதை எடுத்து நடத்தி 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார் சங்கர்லிங்கன் ஐயா அவங்க.